Praise the Lord. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:13 இப்படியாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். The one who breaks open will come up before them. They will break out, pass through the gate and go out by it. Their king will pass before them with the Lord at their head. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரத்தான் செய்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடைகள் வருகிறது, பொருளாதாரத்தில் தடைகள் வருகிறது, சரீரத்திலும் கூட உழைக்க முடியாத தடைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த தடையா இருந்தாலும் அதை உடைக்கும் வல்லமை இடத்தில் இருக்கிறது. நான் தடைகளை நீக்கி போடுகிறவர். அது மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறவராம். நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, வாழ்க்கையில முன்னேற நாம் நடந்து போகும் பாதைகளிலெல்லாம் அவர் நமக்கு முன்னே செல்கிறாராம். அந்த தடைகள் எல்லாவற்றையும் அவர் தகர்த்து போட்டு நமக்குரிய ஸ்தானத்தில் அவர் நம்மை நிறுத்துகிறாராம். வேதம் சொல்கிறது, அவர் உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உன்னுடைய உயர்ஸ்தலத்தில் உன்னை நிறுத்துகிறாராம். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ஸ்தலத்துக்கு இணராய் நாம் நடந்து போக, நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்தாரோ அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. பாருங்கள், நம்ம குன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய நினைத்தாரோ அது ஒரு நாளும் தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை என்ற நாளில் இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினால் தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே அந்த தடைகளை நீர் உடைப்பதற்காகத்தான் சிலுவைக்கு போனீர், இரத்தத்தை சிந்தினீர், ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். இதோ இயேசு என்ற நாமத்தினாலே தடைகள் உடையட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தடைகளை உடைத்து போடு ராஜா. யோர்தானை போன்ற தடைகள் இருந்தாலும் அவைகளை பிளந்து வழியை உண்டாக்கும் வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. செங்கடலை போன்ற தடைகள் இருந்தாலும் அதை பிளந்து வழியை உண்டாக்கும் வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. எரிகோவை போன்ற தடைகள் இருந்தாலும் அதை உடைக்கும் வல்லமை இருக்கிறது. இயற்கையாக வந்த தடையா இருந்தாலும் சரி, மனிதனால் உண்டாக்கப்பட்ட தடையா இருந்தாலும், பிசாசன் வருகிற தடையா இருந்தாலும், எல்லா தடைகளையும் உடைத்து உடைய ஜனங்கள் உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணும். நீர் இதை செய்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.